ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஷ்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் ஸோ இந்த ட்வெண்ட்டி தேர்ட் ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து கத்தாரில் தோஹா அப்படிங்கிற இடத்துல காலிஃபா ஸ்டேடியமில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் பி யூ சித்ரா அப்படிங்கிறவங்க தங்கம் வென்று இருக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க ஸோ பி யூ சித்ரா அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இதில் வந்து தங்கம் வென்று இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபானி புயல் ஸோ தமிழில் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஃபானி ஸோ இந்த ஃபானி புயல் வந்து இப்போது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முப்பதாம் தேதி வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புயல் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா சில டைம் வந்து எக்ஸாம் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இயரில் என்னென்ன புயல் வந்தது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறாங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போ இந்த ஏப்ரல் மந்தில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன்த்து வந்து புயல் உருவாகும் அதுக்கப்புறம் தேர்ட்டி வந்து அது வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் ஸோ அந்த புயல் பேர் வந்து ஃபானி புயல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோ ஸோ ஜியோ ஏர்டெல் ஐடியா அந்த மாதிரி இருக்குல்ல டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் ஸோ இதில் ஜியோ வந்து இப்போது ஏர்டெல்லில் பீட் பண்ணி செகண்ட் ப்ளேஸில் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து ஆல்ரெடி செகண்ட் பிளேஸில் இருந்துருக்கிறாங்க இருபத்தி எட்டு புள்ளி நாலு கோடி இத்தனை கஸ்டமர்ஸ் வந்து ஏர்டெல் யூஸ் இருக்கிறாங்க இந்தியாவில் ஸோ அதனால் வந்து இவங்க செகண்ட் ப்ளேஸில் இருந்துருக்கிறாங்க ஸோ இப்போ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஆறு கோடி அப்படிங்கிற அளவுக்கான கஸ்டமர்ஸை வச்சிருக்கிறாங்க அத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஜியோ வந்து இப்போ செகண்ட் ப்ளேஸில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐடியா இருக்குது முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு கோடி ஐ திங்க் இன்னும் கூடிய சிக்கத்தில் ஜியோ வந்து அதையும் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஜியோ செகண்ட் இடத்துல வந்திருக்கு இதுவும் ஒரு ரீசன்ட் நியூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஓகேங்களா ஸோ ஃபைவ் தௌசண்ட் மீட்டரில் பருள் சௌத்ரி அப்படிங்கிறவங்க வெண்கலம் வெண்கலம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டென் தௌசண்ட் மீட்டரில் சஞ்சீவானி ஜாதவ் அப்படிங்கிறவங்க வெண்கலம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மென்ஸ் கேட்டகரியில் டென் தௌசண்ட் மீட்டரில் கவித் முரளிகுமார் அவங்க வந்து வெண்கலம் வென்று இருக்கிறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பேர்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணியாகணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த கத்தார் தோஹாவில் நடக்கக்கூடிய டுவெண்ட்டி தேர்ட் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் நிறைய பேர் வின் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இதுலேருந்து கேள்விகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபைவ் தௌசண்ட் மீட்டரில் பருள் சௌத்ரி வெண்கலம் டென் தௌசண்ட் மீட்டரில் சஞ்சீவானி ஜாதவ் வெண்கலம் என்று இருக்கிறாங்க மென்ஸ் பத்தாயிரம் மீட்டர் கேட்டகரியில் கவித் முரளிக்குமார் வெண்கலம் என்று இருக்கிறாங்க இவங்களாம் இந்தியாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து எர்த்து கேக்கு வந்துருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து நாசா தெரிவிச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்சைட் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது இப்போது கொடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா அங்கே வந்து செவ்வாய் கிரகத்திலையும் வந்து எர்த்து கேக்கு நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அதிர்வை வச்சு அந்த சிக்னல்ஸ் அனுப்பிச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம எரத்தை தவிர்த்து வேறு ஒரு கிரகத்தில் முதல் முறையாக வந்து கேக் நடந்தது இங்கே தான் இதை வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அப் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நாசா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்கே அப்படின்னா வேற்று கிரகத்தில் செவ்வாய் கிரகம் ஓகேங்களா சொன்னது யாருன்னா நாசா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெய்ஜிங்கில் ஐஎஸ்எஸ்எஃப் இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ஸோ இந்த உலக துப்பாக்கி சூடும் போட்டி வந்து பெய்ஜிங் சைனாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் மிக்சடு டீமில் வந்து கோல்டு வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சும் மவுத்கில் அண்ட் திவ்யான்ஷ் சிங் ஸோ கலப்பு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் கலந்துருக்கிறது தான் மிக்ஸ்ட் டீம்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சும் மவுத்கில் அண்ட் திவ்யான்ஷ் சிங் இவங்க தான் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க எதுலேன்னு பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் ஸோ அடுத்தது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சட் டீம் ஸோ ஏர் ரைஃபுல் வேறு ஏர் பிஸ்டல் வேறு ஸோ இந்த ஏர் பிஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணது யார் கோல்டு வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் டீமில் மானு பாக்கர் சௌரப் சௌத்ரி ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஏர் பிஸ்டல் பத்து மிஸ் பத்து மீட்டர் மிக்சட் ஏர் பிஸ்டலில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பத்து மீட்டர் மிக்சட் ஏர் ரைஃபுல்லில் கோல்டு வின் பண்ணது யாருன்னா அஞ்சும் மவுத்கில் அண்ட் திவ்யான்ஷ் சிங் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்